இயர்ஸ். இன்னைக்கு வந்துட்டு ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கிற என்னோட அம்மா வீட்டில் இருக்கிற ரொட்டீன் தான் ஷேர் பண்ண போகிறேன். இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு தக்காளி சட்னி அப்புறம் சப்பாத்தி. அம்மா தக்காளி சட்னி முதலே பண்ணியாச்சு, இப்போ சப்பாத்திக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு ரஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி எங்கள் அக்காவுக்கு வந்து நான் இன்றைக்கி ஆன்லைன் ட்ரெஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸ்கூலுக்கெலாம் வந்து இல்லை இல்லை ஆஃபீஸ் கண்டிப்பாக இருக்குது தானே, ஸோ வந்து அவங்களுக்காக இன்றைக்கி அவங்களுக்கு நான் பண்ணுற ஆன்லைன் ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சிம்பிள். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடாயை சூடான உடனே எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அது கூடவே அஞ்சு பல் பூண்டையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. கடுகெல்லாம் போடாதீங்க. எண்ணெய் சூடான உடனே வெங்காயமும் பூண்டும் அது வந்து எப்படி ஆகணும்னா அந்த நல்ல கேரமலைஸ் ஆகிட்டு வரும் தெரியுமா, நல்ல ப்ரௌனிஷாக. ஸோ அந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. ரெண்டு வெங்காயங்கிறது வந்து ரெண்டு பேருக்கு இருக்கிற லஞ்ச் காம்போக்காக, ஒருத்தருக்குன்னா நீங்கள் ஒரு வெங்காயமே எடுத்தால் போதும். இது வந்து என் சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க, அதனால தான் நான் வந்து ரெண்டு பேருக்கு இருக்கிற மாதிரி குவான்டிட்டியில் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயமும் பூண்டும் இருக்கிறத எல்லாமே கேரமலைஸ் ஆன அந்த ஒரு கலர் வந்துருச்சு. வெங்காயம் போட்ட உடனே பூண்டும் போட்டுருங்க, அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஏன் வந்து இந்த கேரமலைஸ் ஆகிற மாதிரி வைக்கிறோன்னா அப்போ தான் அந்த பேர்ன் ஃப்ளேவர் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த மாதிரி ஆனோடனே நீங்கள் ஸ்டவ்வை வந்துட்டு சிம்மில் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா வந்துட்டு இனிமேல் தான் ஸ்பைசஸ்லாம் சேர்க்க போகிறேன். என்னென்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிக்சட் மிளகாய்த்தூள் இருக்குல்ல, நீங்களாம் வீட்டில் மொத்தமாக அரைச்சி வைக்கிற மிளகாய்த்தூள் இருக்குல்ல அந்த மிளகாய்த்தூள். சப்போஸ் உங்கள் வீட்டில் அது இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் மிளகு பொடி, அதாவது மிளகு பொடி இருக்குல்ல, சில்லி பவுடர், கொஞ்சம் தனியா பொடி, அது அந்த பவுடர் இருந்துச்சுன்னா அதே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர், அப்புறம் சோம்பு தூள் இருக்குல்ல சோம்பு பவுடர், இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டு போடுங்க சோம்பு பவுடர். அப்புறமா சிக்கன் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஏதாவது ஒன்று கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்பைசஸ் இருக்கிறதுனால எல்லாமே ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா ரொம்ப காரமாயிடும். அப்புறமா வந்து ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண உடனே தண்ணி ஊற்றுங்க, ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து அந்த மசாலா வந்து அந்த தண்ணியோடு கொதித்து அப்படியே வந்து அது கொஞ்சம் கெட்டியாக வரும். நம்ம அந்த சாதம் கிளற அந்த ஸ்டேஜில் அந்த வரும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணாதீங்க, அப்படியே லோ ஃப்ளேமில் போட்டுட்டு நம்ம சாதத்தை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு ஒரு ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வடிச்சு எடுத்துக்கோங்க. குழஞ்சி போன மாதிரியான நல்லாவே இருக்காது, ரைஸ் வந்து கொஞ்சம் உதிரி மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இது நல்லா ஆயிடுச்சு பாருங்க, கொஞ்சம் கிரேவி ட்ரை ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் ரைஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேபி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இந்த ரைஸ் வந்து சின்ன பசங்களுக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம், சாப்பிட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, ஓவர் ஸ்பைஸியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்காத. இதே வந்து பெரியவங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு 10th 12th எல்லாம் படிக்கிற பசங்க இருப்பாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும். ஏன்னா சின்ன பசங்க கொஞ்சம் காரமானாலே சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால சொல்கிறேன். நான் தருந்தி தக்கு மேக்ஸிமம் கொடுக்கறது இல்லை, ஏன்னா வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க ஸ்பைஸியாக இருக்கும் சொல்லிட்டு, ரொம்ப காரம் கிடையாதுங்க, பட் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் காரம் ஒரு மாதிரி ஸ்பைஸியாக இருக்கும், அதனால தான் நான் பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், பெரிய பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அவ்வளோதான். அந்த கொத்தமல்லியை வந்து கடைசியாக கிள்ளி போட்டுட்டு ஒரு 3-4 minutes அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்க வேண்டியதாக, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நீங்கள் போட்டு பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் அதை முடிச்சிட்டேன். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சப்பாத்தி இது பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து சப்பாத்தி நெக்ஸ்ட் அம்மாவுக்கு சுட்டு கொடுக்குறேன். அம்மா வந்து அதை பரத்தி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நாங்கள் பரத்திட்டு இருக்கோம் அப்படின்னு மலையாளத்தில் சொல்லுவோம், என்ன உடனே தெரியல. நான் வந்து அதை வந்து சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டு இருக்கேன். ரெண்டுமே ஒருத்தர் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து கிட்ட நிற்கவே முடியலங்க, அவ்வளோ ஸ்வெட்டிங்காக இருக்குது, கையிலெல்லாம் தனியாக வேர்த்து கொட்டது. உண்மையாக சொல்லணுன்னா தருந்திட்டா வந்து தக்காளி செஞ்சு சாப்பிட மாட்டாங்க, ஸோ அவங்களுக்கு இட்லி பொடி போட்டு தான் கொடுக்கணும். சப்பாத்திக்கு இட்லி பொடி காம்போ நல்லாவே இருக்காது, ஆனால் அவங்க சாப்பிடுவாங்க. இட்லி பொடி பிடிக்குங்கிறதுனால தீர்த்தா வந்து இதுதான் கேட்பா, குருமா அந்த மாதிரி கேட்பா. பட் இன்னைக்கு காலையில் இந்த கிச்சன்லலாம் நின்று பண்ணவே முடியலைங்க, குருமாலாம் இவ்வளோ காலையில் ரொம்ப சூடாக இருக்கும். சும்மா தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் வெங்காயம் ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. வெங்காயம் ரோஸ்ட் வந்து அப்பாக்காக பண்ணியிருந்தாங்க காலையில். இப்போ வந்து சப்பாத்திலாம் சுட்டு முடிச்சதுக்கப்புறம்
ஆக்சுவலி இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை ஃபாஸ்டிங். ஸோ வந்து நான் வந்து காஃபி அதை மாதிரி தான் எடுத்துக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எலைட்டோட மாவு இருக்குல்ல, கோதுமை மாவு, ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இங்கே இங்கே மேக்ஸிமம் அது தான் வாங்குவோம். முதல் ஆசீர்வாத் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ இது வாங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒன்ஸ் ட்ரை பண்ணப்போ ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்து, ரொம்ப நேரத்துக்கு வந்து சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. ஸோ அதுக்கப்புறமா அம்மா வந்து இங்கே அதை தான் எலைட்டோட மாவு தான் வாங்குவாங்க. நான் கூட ரெகுலராக அங்கே பண்ணுற டைமில் ஒரு வாட்டி அதை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து அகில் வந்துட்டு ஃபுட் பால் வச்சுட்டு ஹாலில் விளையாடிட்டு இருந்தாச்சு. அது நான் சொல்லிட்டே இருந்தேன், டிவி மேலே பட போகுது, யாராச்சும் உள்ளேருந்து விளையாடுவாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு போர் அடிச்சிருச்சு, அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போவான், பட் இன்னைக்கு அவன் சைக்கிள் ரிப்பேருங்கிறதுனால சைக்கிள் வந்து ரிப்பேர் பண்ண கடையில் கொடுத்துருக்கானா, அது கிடைச்சா தான் அவனால் போக முடியும். இங்கே வந்துட்டு 10 நிமிஷம் இருக்கும் போகிறதுக்கு, அதனால் வந்து நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம். அது கிடைச்சதுக்கப்புறம் தான் மதியானத்துக்கு மேலே தான் போவேன்னு சொல்லிட்டு இருந்தனால அவனுக்கு ஒன்றுமே புரியல, போர் அடிக்கிறது பயங்கரமா. வெளியிலே இருந்து ஆடலாம் பட் ரொம்ப வெயிலாக இருக்குங்க. நடுவில் வந்து தருண் வந்து பசிக்குதுன்னு சொல்லியிருந்தானா, சரி பனானா எடுத்துட்டு வாடா, பழம் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். அதில் நேந்திர பழம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் குட்டி அந்த பழம் இருக்குல்ல, அந்த பழம் பேர் கூட ஓ மறந்துச்சு, மலவாழைப்பழமா, குட்டியாக இருக்கும், அது பேர் சொல்ல தெரியல எனக்கு. குட்டி குட்டியாக இருக்கும் பழம், அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது ஒன்று சாப்பிட்டான், சாப்பிட்டு அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஸோ கையோடு எடுத்துட்டு வச்சுட்டு வந்துட்டான். இன்னைக்கு லஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா காரக்குழம்பும் வெண்டைக்காய் பொருள் தான் பண்ணாங்க. நான் அதெல்லாம் காமிக்கல, எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான், அதனால தான் நான் அதுவுமே அதில் காமிக்கல. இது வந்து கிருமிப்பழம் இருக்குல்ல, ஸோ அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆக்சுவலி இன்றைக்கி ஜூஸ் அடிக்கலாம்னு சொல்லிட்டு கூடவே வந்து இந்த மரவேலி கிழங்கு இருக்குல்ல அதுவும் வாங்கியிருந்தேன். இங்கே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நாங்கள் வந்து அவிச்சு சாப்பிட மாட்டோம், அது வந்து கேரளா நிறைய நிறைய டிஷ்ஷஸ் இருக்குல்ல, அது மாதிரி அது அது மாதிரி தான் பண்ணுவோம். அந்த அந்த மசா அந்த என்ன சொல்கிறது, கட் பண்ணி போட்டுட்டு வேக வச்சுட்டு மசாலா மாதிரிலாம் பண்ணிட்டு நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுவோம் அதை வச்சுட்டு. இந்த கிட்னி பழம் வந்து இது நாட்டுப்பழம், இதுதான் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னொன்று இருக்குது தெரியுமா, குட்டி எல்லோ கலர், அதை விட இதுதான் நல்லது. இந்த பழம் வந்து 50 ரூபா, நான் 50 ரூபாய்க்கு பரவாயில்ல, நிறைய ஜூஸ் அடிக்கலாம். ஸோ நான் வந்து இதெல்லாமே எடுத்து கழுகிட்டு கட் பண்ணி ஜூஸ் அடித்தோம். ஸோ நானும் குடித்தேன், நீ ஃபாஸ்டிங்கிறதுனால கொஞ்சம் நான் ஃப்ரிட்ஜில் வேற கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், கூலிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி சொட்டிங் ஆகிடுச்சு, கொஞ்ச நேரம் கிச்சன் நிற்கிறதுக்குள்ள அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அம்மா வந்து ஜீ தமிழில் 1 மணிலேருந்து 3:30 வரைக்கும் சீரியல் பார்ப்பாங்க. நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு, அந்த பேர் கனா, அப்புறம் கணத்தில் முத்தமிட்டாள், இந்திரா, நிறைய இருக்கானா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கானா. ஸோ எனக்கு ஈவினிங் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து பிஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வாங்கி வச்சுருந்தேன். என்னோடய மாமா பையன்கிட்ட சொல்லி தான், மாமன் தான் வாங்கிட்டு வந்தான். இங்கேருந்து கொஞ்சம் தூரம்தான் கிடையாது. அதுக்கப்புறம் கக்கிரி வெள்ளரிக்காய் இருக்குல்ல, அது வந்து முந்தா நேற்று வாங்கலை. ஸோ இந்த பச்சடி பண்ண மார்னிங் ரைத்தா பண்ணும்போது நீங்கள் இந்த வெள்ளரிக்காவை கொஞ்சம் கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப நிறைய இல்லை, கொஞ்சமாக வந்து சர்பத்து இங்கே எப்போவுமே இது இருக்கும். ஏன்னா அகிலுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டேன். அவன் வந்து விளையாடிட்டெல்லாம் வந்தால் அந்த நார்மல் வாட்டர்லேயே வந்து மிக்ஸ் பண்ணி குடிப்பான், ஐஸ் வாட்டர்லாம் இல்லை. அது வந்து அவ்வளோ கெடுதல்லாம் கிடையாது. இது ஏதோ ஒன்று சொன்னாங்க, அதோடய பேர் கூட ஏதோ ஒன்று மிக்சிங் ஆகும் மலையாளத்தில், தமிழ் என்னன்னு எனக்கு தெரியல. இது வேறு அதெல்லாம் இருக்கிற அது ஃப்ளேவர் தான் நினைக்கிறேன். ஸோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் அடித்து வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான் நான் குடிக்க போகிறேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு, எங்கள் லஞ்ச் எல்லாருமே சாப்பிட்டாச்சு, நான் சாப்பிட மாட்டேன். ஸோ வந்து நான் அதுக்காக அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தப்போ நல்லா கூலிங் ஆகிட்டு கொஞ்சம் திக்காக கூட ஆகிடுச்சு கிரண்டி பழம். ஆக்சுவலி இது வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ண தேவையில்லை இந்த பழம்லாம், இந்த மாதுளம் பழம் அதெல்லாம் நம்ம பண்ணோன்னா ஃபில்டர் பண்ணோம். இதெல்லாம் ஆப்பிள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக அடித்து எடுத்துக்கலாம். இது ஈவினிங் பிரியாணி பண்ணணும்னு சொன்னல, வெஜிடபிள் பிரியாணி. ஸோ அதுக்காக வந்து புதினா வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இந்த பிரியாணிக்கு வந்து இந்த புதினா தாங்க ரொம்ப ஒரு பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்குற ஒன்று. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த புதினாவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து அதெல்லாம் நான் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன கெட்ட அம்மா, ஸோ நானே வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். சின்ன கெட்டு தாங்க, ஆக்சுவலி அதுக்கு கரெக்டாக இருக்கும், வெஜிடபிள் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட்டு நானும் சாப்பிடுவேன், மதியானம் எதுவுமே சாப்பிடல, ஸோ இதுனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன். நார்மல் ரைஸ் என்னால் சாப்பிடவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட முடியும்ல, அதனால தான் மெயினாக பண்ணது. ஸோ ஒரு மார்னிங்லேருந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் ரொட்டி, நம்ம வீட்டில் ரொட்டின் எனக்கு இப்படி தாங்க போச்சு.
இப்படியே தான் போச்சு. என்ன சொல்றது, நடுவில் வேற எந்த விஷயம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் அதெல்லாம் கட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சேன், கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் கேரட் பீன்ஸ் பட்டாணி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுதான் நடந்தது. அதுக்கப்புறமா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தருணும் என் மாமா பையனும் விளையாடிட்டு இருக்காங்க பால் வச்சுட்டு. ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில், கொஞ்சம் ஈவினிங் ஆனோன்னா கொஞ்சம் வெயில் குறைஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குமா இல்லையான்னு எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு கமெண்ட் பார்த்தா தான் எனக்கு எதுவுமே இருந்தாலும் என்னால் தெரிஞ்சிக்க முடியும். எனக்கு கமெண்ட் வர்றதே ரொம்ப கஷ்டம்தான். ஓகே, இந்த ருட்டீன் வீடியோ வந்து நான் இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.